வெண்புள்ளிகள்னு சொல்லாமல் நிறைய பேர்த்துக்கு ஒரு வேதனையான ஒரு விஷயமாக இருக்குது. நிறைய பேர் கல்யாணம் ஆகிறவங்களுக்கு வந்து இந்த வெண்புள்ளிகள் இருக்கிறனால நிறைய பேர்த்துக்கு கல்யாண தடைகள்லாம் அதிகமாக ஏற்படுது. அவங்களுடைய மன உளைச்சலை பார்த்தோம்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த வெண்புள்ளிகள்லாம் வர்றதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்குது. குறிப்பாக வந்து மெட்டபாலிசம் லெவல் கம்மியாக இருக்கிறதுனால இந்த வெண்புள்ளிகள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ஜெனட்டிக் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. எப்படின்னா இப்போ தாத்தாவுக்கு இருந்தால் மகனுக்கு வரும், மகனுக்கு இருந்தால் தன்னுடைய மகனுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படியோ இருக்கட்டுங்க, கண்டிப்பாக இதுக்கான தீர்வுகள்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அதுவும் இயற்கை முறையில் கண்டிப்பாக அதுக்கான தீர்வு கிடைக்கும். இப்படிப்பட்ட தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைங்கிறதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கும். இதை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு மண்டலம் சொல்லக்கூடிய 48 நாள் இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த அளவுக்கு உங்களுக்கு வெண்புள்ளியினால் பாதிக்கப்பட்டு ஒரு வெண்புள்ளின்னு எடுத்துக்கலாம் நம்ம பெரிய லெவலில் இருக்கும். சின்ன சின்னதாக இருந்து பெருசாக மாறி உங்கள் உடம்பு ஃபுல்லாக முக்கியமான இடங்கள்லாம் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதோடய லெவல் குறைஞ்சி சின்னதாகி இருக்கிற இடமே தெரியாமல் போகிற அளவுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. கண்டிப்பாக பயன்படுத்துங்க. இயற்கை மருத்துவங்கிறது ரொம்பவே முக்கியமானது, அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கான என்னென்ன தேவைகள் என்னங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்குவோம். முதல்ல நம்மளுக்கு தேவையானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆலா இலை துளிர். இது வந்து 5 இலை எடுத்துங்க. அதுவுமே வெந்தயத்தை 1 ஸ்பூன் எடுத்துங்க. இதை ரெண்டுமே நல்லா அரைச்சிட்டு ஒரு 48 நாள் சாப்பிடுங்க. அதே மேலே சாப்பிட்ட அப்புறமா ஒரு டம்ளர் பாலை குடிங்க. இது வந்து 48 நாள் செய்யணும். இது எப்படின்னு ஃபஸ்ட்டு தெளிவாக சொல்கிறேன். ஆலா இலை துளிரை வந்து 5 எடுத்துங்க. வெந்தயத்தை 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துங்க. ரெண்டுமே அரைங்க, இல்லைன்னா தண்ணியில் போட்டு கூட நீங்கள் குடிக்கலாம். இதை வந்து நீங்கள் அதிகாலையில் எழுந்த உடனே இதை வந்து நீங்கள் சாப்பிடணும். கண்டிப்பாக மறந்துடாதீங்க, அதிகாலையில் சாப்பிடணும். அதுவும் 48 நாள். அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் பாலை சாப்பிடணும். அதே மாதிரி ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னா ஆலா இலை துளிரை வந்து 1/5 எடுத்துங்க. அதேமாதிரி மஞ்சளை 1/5 ஸ்டீக் எடுத்துங்க. அதேமாதிரி 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகத்தை எடுத்துங்க. இது மூணையுமே என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா கொஞ்சோண்டு அரைச்சிக்கோங்க. அரைச்ச அப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா பசும் வெண்ணெய், அதாவது பசு பால் மூலமாக, அதாவது ஒரிஜினல் பாலில் செய்யப்பட்ட வெண்ணெய் எடுத்துங்க. இந்த வெண்ணெயில் குழப்பிட்டு அதை சாப்பிடணும். இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா அது எத்தனை நாள் சாப்பிட்ணும்னா வெறும் 11 நாள் சாப்பிட்ணும். இந்த 11 நாள் இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த வெண்புலிகள் இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போகும். கண்டிப்பாக நல்ல பயனாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த டிப்ஸாக தான் இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.